முதலில் தலைப்புச் செய்திகள். பலரிடம் பணம் பெறும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஆணைக்குழு வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். நாட்டில் மீண்டும் இரத்தக்களறி, சிவில் போர் ஏற்படும் என பரபரப்பு தகவல். உயர் சம்பளம், வரிச்சுமை குறைப்பு, அஸ்வசுமை என பல அம்சங்களை உள்ளடக்கிய ரணிலின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியானது. இலங்கையில் குழந்தைகளுக்கான சவக்காரத்தில் மோசடி, பெற்றோருக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கிளப் வசந்த படுகொலை, இரண்டாவது துப்பாக்கிதாரியும் அரசியல்வாதியும் கைது. கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள இன்றும் நீண்ட வரிசை. பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்கடையில். அழையுங்கள் 0707-2-0401-0401. வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி, செய்தி ஆசிரியர் MD லூசியஸ். ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள வேட்பாளர்கள் 15 பேர் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கென தெரிவித்து பலரிடம் பணம் மற்றும் இதர உதவிகளை பெற்று வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக தேர்தல் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் 9வது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 21 நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் 38 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். வேட்பாளர்கள் பலர் பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். இதனால் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக வேட்பாளர் ஒருவருக்கு தேர்தல் ஆணைக்குழுவால் 1 கோடி ரூபாவுக்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ளோரில் 15 பேர் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் என தெரிவித்து பலரிடம் பணம் மற்றும் இதர உதவிகளை பெற்று வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ள சுமார் 30 பேர் இதுவரை பிரச்சார நடவடிக்கைகள் எதனையும் முன்னெடுக்கவில்லை. சிலர் கட்சி அலுவலகங்களை கூட இன்னும் திறக்கவில்லை என தெரிவித்தார். இதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள், குறித்தொதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் அரசியல் கட்சி, வேறு கட்சியின் பெயர் உள்ளிட்ட விடயங்களுடனான அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த அதிவிசேட வர்த்தமானி தேர்தல்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 39 வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் சின்னங்கள் தொடர்பான விடயங்கள் அடங்கிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகள் உரிய இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகள் எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னதாக தபால் மூல வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கு கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகளுக்காக 1000 மேற்பட்ட தபால் ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலில் 712,319 வாக்காளர்கள் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் செப்டம்பர் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. அதற்கிணங்க மாவட்ட செயலகங்கள், தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் செப்டம்பர் 4ஆம் தேதி வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த 3 தினங்களிலும் தபால் மூலம் வாக்களிப்பை மேற்கொள்ள முடியாதவர்களுக்காக செப்டம்பர் 11 மற்றும் 12ஆம் தேதிகள் மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நாட்டில் மீண்டும் சிவில் போர் வெடிக்கும் அபாயம் காணப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபயவர்தன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ரணில் தவிர்ந்த வேறு வேட்பாளருக்கு வாக்களித்தால் இவ்வாறு சிவில் போர் வெடிக்கும் வாய்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காலி பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், ஜனாதிபதி தேர்தலுக்காக எவ்வாறான வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் மக்களுக்கு சேவையாற்றிய தலைவராக ரணில் விக்ரமசிங்க மட்டுமே திகழ்கின்றார்.
தேர்தலில் வெற்றியீட்டும் நோக்கில் ஏனைய வேட்பாளர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி வருகின்றனர். எனினும் அந்த வாக்குறுதிகள் நடைமுறைக்கு சாத்தியமற்றவையாகும். வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொள்வதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரணில் விக்ரமசிங்கே செய்யக்கூடிய விடயங்களை மட்டுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் கூறுவார். அது ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய உயரிய பண்பாகும் எனவும் வஜிர அபயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். செவில் போர் வெடிக்கும் என்ற கருத்தை வஜிர அபயவர்தன பல்வேறு மேடைகளில் தெரிவித்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமாரவின் ஹெல்மெட் கும்பல் நாட்டில் அதிகாரம் பெற்றால் நாட்டில் 2022 ஆண்டை விட அதிக இரத்தக்களறி ஏற்படும் என ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். திவுளப்பிட்டிய கட்டான பிரதேசத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், கடவල් වහන්න නියෝග කරා කැලෑ නීතිය රටට ගෙනාවා. ඒ වගේම 88 89 ට පස්සේ 2022 කර ඒකමයි හෙල්මට් කල්යන්ත කුමාරගේ ඉඳා ගම් මට්ටමින් කැවිලා ගෝට ගෝ හෝම් කියන පාතක ඉස්සරහට දාගෙන 2022 කේවල් ටික කොල්ල කෑවා. இந்த நாட்டை எப்போதும் பின்னோக்கி கொண்டு சென்றது ஜேவிபி தான். 2022 ஆண்டு வீடுகளுக்கு தீ வைத்து கொடூரத்தை நாட்டில் விதைத்தது அனுரகுமார திசாநாயக்கவின் தலைக்கவசம் கும்பல்தான். இவ்வாறானதொரு குழுவிற்கு அதிகாரம் வழங்கப்படுமானால் இந்த நாட்டில் மீண்டும் இரத்தக்களறி ஏற்படும் என்றார். இதே நேரம் மக்கள் பிழையான தீர்மானம் எடுத்தால் பங்களாதேசிற்கு ஏற்பட்டுள்ள நிலையே எமக்கும் ஏற்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தாவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், முன்னதாக கோட்டாபய ராஜபக்சவுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ததால் நாடு நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிடும் என நாங்கள் அன்று மக்களுக்கு தெளிவுபடுத்தினோம். என்றாலும் மக்கள் எங்களை நம்பாததால் பாரிய நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிட்டது. அதேபோன்று தற்போது ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு யாருக்கு வாக்களித்தாலும் மீண்டும் சில மாதங்களில் நாட்டை கட்டியெழுப்ப ரணில் விக்ரமசிங்கே முன்வர வேண்டி வரும். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியுமான தலைவரை தெரிவு செய்வதா அல்லது புதிய ஒருவரை தெரிவு செய்து பரீட்சித்து பார்ப்பதா என்பது மக்களின் தீர்மானத்திலேயே உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது எனவும் இதனால் தன்னோடு போட்டியிடுகின்ற சகல ஜனாதிபதி வேட்பாளர்களும் குழப்பமடைந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மூதூரில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், கடந்த காலங்களில் இனவாதம் பேசியவர்கள் சஜித் அணியிலும் ரணில் அணியிலும் காணப்படுகின்றனர். எமது அணியில் அப்படியான யாரும் இல்லை. நாம் பேசாததை பிரச்சார மேடைகளில் பேசி எம்மை மக்களிடமிருந்து பிரிக்க பார்க்கின்றனர். அது ஒருபோதும் மக்களிடத்தில் எடுபடாது, மக்களுக்கு தெரியும் என்றார். ரணிலுடன் நாட்டை வெற்றி கொள்ளும் 5 ஆண்டுகள் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஊடாக வாழ்க்கை செலவை குறைத்தல், புதிய தொழில் வாய்ப்பு உருவாக்கம், உயர் சம்பளம், வரிச்சுமை குறைப்பு, பொருளாதாரத்திற்கான திட்டம் மற்றும் உரிமைய அஸ்வசம வேலை திட்டங்களை விரிவுபடுத்தல் ஆகிய விடயங்கள் குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ரணிலுடன் நாட்டை வெற்றி கொள்ளும் 5 ஆண்டுகள் என்ற தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்பட்டது. தேரவாத வர்த்தக பொருளாதாரம், 2025 அப்பால் செல்லும் செயல்முறை, ஒளிமயமான சமுதாயத்தை நோக்கி வெற்றி பெறும் தாய் நாடு, ஒன்றிணைந்த இலங்கை ஆகிய 5 பிரதான விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது. கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இன்று முற்பகல் 10 மணியளவில் சர்வமத வழிபாடுகளுடன் நிகழ்வுகள் ஆரம்பமான தொடர்ந்து தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்வையிடுவதற்கான www.ranil2024.lk என்ற இணையதளம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்பது யாரா?
இதன்போது இளைஞர்கள் மற்றும் பெண்களின் மேம்பாடு தொடர்பான பிரத்யேக திட்டமிடல்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டன. நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இளைஞர்களை மேடைக்கு அழைத்து அவர்கள் மத்தியிலேயே தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டார். ரணிலுடன் நாட்டை வெற்றிக்கொள்ளும் 5 ஆண்டுகள் தேர்தல் விஞ்ஞாபனத்தினூடாக வாழ்க்கை செலவை குறைத்தல், புதிய தொழில் வாய்ப்பு உருவாக்கம், உயர் சம்பளம், வரிச்சுமை குறைப்பு, பொருளாதாரத்திற்கான திட்டம் மற்றும் உரிமைய அஸ்வசம வேலை திட்டங்களை விரிவுபடுத்தல் ஆகிய விடயங்கள் குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மக்களுக்கான சொத்துரிமையை முறையாகவும் விரைவாகவும் வழங்கும் வேலை திட்டத்தை உறுதிப்படுத்த தனியான அதிகார சபை நிறுவப்படும் என்றும், அதன் மூலம் உரிமை வேலை திட்டத்தினூடாக 2 மில்லியன் மக்களுக்கு காணி உரிமையும், கொழும்பு நகரில் அரசாங்கத்திற்கு சொந்தமான குறைந்த வருமானம் பெறுவோருக்கான வீடுகளின் உரிமையும் 4 வருடங்களுக்குள் வழங்கி நிறைவு செய்யப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நடுத்தர மக்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்க சலுகை வீட்டுக்கடன் வழங்குவது, குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையை பெறும் வசதிகளை ஏற்படுத்துவது, லைன் அறைகளில் வசிக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கு புதிய கிராமங்களை அமைத்து அதற்கான காணி உரிமை வழங்குவது ஆகிய விடயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஏழ்மையான சமூக குழுக்களை பிரதேச அபிவிருத்தி திட்டங்களில் நிரந்தரமாக இணைத்துக் கொள்வதாகவும், பிரதேச உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக ஊழியர்களை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏழ்மையான சமூக குழுக்களை பிரதேச அபிவிருத்தி திட்டங்களில் நிரந்தரமாக இணைத்துக் கொள்வதாகவும், பிரதேச உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக ஊழியர்களை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் பிரிவு என்ற புதிய எண்ணக்கரவை அறிமுகம் செய்து அதை பொருளாதாரத்தின் வலுவான பகுதியாக மாற்ற ஒவ்வொரு பிரஜைக்கும் காணி அல்லது வீட்டு உரிமை பெறும் வாய்ப்பு உருவாக்கப்படும். அத்துடன் தேசிய செல்வ நிதியம் ஸ்தாபித்தல் மற்றும் கூட்டுறவுத்துறை முழுமையாக மறுசீரமைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி சபை ஆகியவற்றில் அங்கத்துவம் பெறுவதற்கு பலமான தொழிற்சங்க பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என்றும், அந்த நிதியத்தை அரசாங்க பணிகளுக்கு பயன்படுத்துவதை உச்ச அளவில் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குழந்தைகளின் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் குறைந்த TFM எனப்படும் மொத்த கொழுப்பு உள்ளடக்கம் மதிப்பில் குழந்தைகளுக்கான சவக்காரங்களை தயாரித்து விற்பனை செய்யும் மோசடியில் பலர் ஈடுபட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. குழந்தைகளுக்கான சவக்காரங்களுக்கு SLS சான்றிதழை பெறுவது கட்டாயமில்லை என்பதால் சில நிறுவனங்கள் TFM மதிப்பில் குழந்தை சவக்காரங்களை தயாரித்து விற்பனை செய்யும் மோசடியில் ஈடுபட்டுள்ளன. இலங்கை தர நிர்ணய பணியகத்தின் பரிந்துரைகளில் படி இலங்கை சந்தையில் விற்பனைக்கு கிடைக்கும் சவக்காரங்களில் TFM பெறுமதி 78% இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நாட்டில் உள்ள பிரதான சவக்கார உற்பத்தி நிறுவனம் ஒன்றினால் தயாரிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான சவக்காரத்தை நுகர்வோர் விவகார அதிகார சபை பரிசோதித்த போது அதன் TFM பெறுமதி 63% என கண்டறியப்பட்டுள்ளது. இது குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் நிலை என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த நிறுவனத்திற்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார அரசவை கடந்த July 6 மாளிகக்கந்தை நீதவான் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் நிறுவனம் தவறை ஒப்புக்கொண்டது. எனவே குழந்தைகளுக்கான சவக்காரங்களை வாங்கும் போது மிகவும் அவதானமாக செயற்படுமாறு பெற்றோர் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரியரா கொலையுடன் தொடர்புடைய 2வது துப்பாக்கிதாரிக்கும் கார் சாரதிக்கும் அடைக்கலம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வசந்த பெரியராவின் கொலையுடன் தொடர்புடைய 2வது துப்பாக்கிதாரியும் கார் சாரதியும் நேற்று கைது செய்யப்பட்டனர். பாலந்துறை போலீசாரின் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளினால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காலி, நாகுடு மற்றும் அகங்கல்ல பிரதேசத்தில் வசிக்கும் 29 மற்றும் 32 வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர்.
குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசேட அதிகாரிகள் குழுவினால் துபாயில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலை சேர்ந்த கிட்மால் பினோய் தில்சான் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். கொலை மிரட்டல், பணம் பறித்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் சர்வதேச பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு துபாயில் மறைந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட அதிகாரிகள் குழுவினால் இன்று அதிகாலை துபாயில் இருந்து விமானத்தின் ஊடாக பலத்த பாதுகாப்புடன் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இவர் மத்தகம ஷான் என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவரின் பிரதான உதவியாளர் என்றும் கூறப்படுகிறது. தலாப மெதகம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று காலை இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர் வரகுட தலாப பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் தென்னை பயிரிட்டிருந்த காணியில் தனது மைத்துனருடன் பயணித்துக் கொண்டிருந்த போது குறித்த காணிக்கு நீர் எடுக்கும் குழாய் தொடர்பில் பக்கத்து காணியின் உரிமையாளருடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தகராறு முற்றியதால் பக்கத்து காணியின் உரிமையாளர் துப்பாக்கியால் சுட்டது தெரிய வந்துள்ளது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்ய தலாப போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடவுச்சீட்டு விநியோகம் தாமதமடைந்துள்ள நிலையில் பத்திரமுல்லையில் உள்ள குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிரதான காரியாலயத்துக்கு முன்பாக இன்றும் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிரதேச காரியாலயத்துக்கு முன்பாகவும் மக்கள் வரிசையில் காத்திருப்பதை அவதானிக்க முடிந்தது. எவ்வாறாயினும் நாளாந்தம் 1000 கடவுச்சீட்டுக்களை மாத்திரமே விநியோகிப்பதற்கு குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு நாளை திருகோணமலையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன் மூலம் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வலிகளை சர்வதேசத்திற்கு மீண்டும் வலியுறுத்தி அதன் மூலம் அதற்கான நீதியை பெற்றுக்கொள்ளவும் எதிர்பார்க்கின்றனர். குறித்த கவனயீர்ப்பு நிகழ்வில் 3000 மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒரு குரலாக தமது கோரிக்கைகளை வெளிப்படுத்த எதிர்பார்க்கின்றனர். புகலிடம் கோரி ஆஸ்திரேலியாவில் தங்கியிருந்த இலங்கையர் ஒருவர் மெல்போர்னில் தீயிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 23 வயதான இவர் கடந்த 2013 ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேறியவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபரின் புகைப்படங்களை அனுமதியின்றி சமூக வலைதளங்களில் வெளியிட்டால் 3 வரை சிறை தண்டனை அல்லது 3,00,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சமூக வலைதள பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. காற்று மாசு காரணமாக சிறுவர்களிடையே மூச்சு திணறல் 11% ஆஸ்துமா 10.5% அதிகரித்துள்ளது. புற்றுநோய் உள்ளிட்ட பல சுவாச நோய்களின் அதிகரிப்பிற்கு காற்று மாசுபாடு பிரதான காரணமாக உள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சாவித்ரி விமலசேகர தெரிவித்தார். இலங்கையில் சுவாச ஆரோக்கிய ஆராய்ச்சிக்கான மேலதிகமான முதலீட்டுக்கான அவசியத்தை எடுத்துக்காட்டும் வகையில் சுவாச நோய் தொடர்பில் உலகளாவிய சுகாதார ஆய்வு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆய்வுகள் தொடர்பான வருடாந்த அறிவியல் கூட்டம் கடந்த 3 கொழும்பில் இடம்பெற்றது. இந்நிகழ்வு தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடக சந்திப்பின் போதே பேராசிரியர் சாவித்ரி விமலசேகர இதனை தெரிவித்தார். மேலும் உலகளவில் பதிவாகும் 1/5 மரணத்திற்கு சுவாச கோளாறு பிரதான காரணமாக உள்ளதாகவும் சுவாச நோய்கள் நாட்டின் சுகாதார அமைப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் இந்த ஊடக சந்திப்பின் போது தெரிவிக்கப்பட்டது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது.
மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். சூரியன் தொடர்பான தென்திசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஆகஸ்ட் மாதம் 28 தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 6 தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள். ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன. தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன. அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம். அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம். அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். உங்கள் கேள்விகளை 50 சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி askcandidates2024@veerakesari.lk எனும் மின்னஞ்சல் முகவரிக்கோ அல்லது 077-6029-7676 எனும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கோ அனுப்ப முடியும். அல்லது கடிதம் மூலமாக ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் எனும் தலைப்பிட்டு பிரதம ஆசிரியர் வீரகேசரி, தபால் பெட்டி இலக்கம் 160, கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பவும். உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்வரும் 31 தேதிக்கு முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அமாஸ் அமைப்பினரால் பிடித்துச் செல்லப்பட்ட பணைய கைதியொருவரை 326 நாட்களின் பின்னர் இஸ்ரேல் பாதுகாப்பு படை மீட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமாஸ் அமைப்பினர் கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் 7 தேதி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதுடன் இஸ்ரேலிலிருந்து 251 பேரை பணைய கைதிகளாக பிடித்துச் சென்றனர். எனினும் ஒப்பந்த அடிப்படையில் 105 பணைய கைதிகளை இஸ்ரேல் மீட்டதுடன் மீட்பு நடவடிக்கை மூலம் மேலும் 8 பணைய கைதிகள் மீட்கப்பட்டனர். எனினும் 110 மேற்பட்டோர் இன்னும் பணைய கைதிகளாக அமாஸ் பிடியில் உள்ளதாகவும் அதில் சிலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவிக்கிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7 தேதி அமாஸ் ஆயுதக்குழுவினரால் பிடித்துச் செல்லப்பட்ட பணைய கைதி ஒருவரை 326 நாட்களின் பின்னர் இஸ்ரேல் மீட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் காசாவில் உள்ள தங்களது பணியாளர்களின் செயற்பாட்டை மறு அறிவிப்பு வரை ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் நிறுத்தியுள்ளது. இஸ்ரேலிய சோதனை சாவடிக்கு அருகில் தங்களது அதிகாரிகள் சென்ற வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள உலக உணவு திட்டம் மனிதாபிமான உதவிகளை கொண்டு சென்ற பாரவூர்திகளை இலக்கு வைத்து குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் இஸ்ரேலிய பாதுகாப்பு தரப்பினர் பதில் எதுவும் வழங்கவில்லை. மனிதாபிமான உதவி பொருட்களை கொண்டு செல்வதற்கு அனுமதி பெற்றிருந்த போதிலும் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக உலக உணவு திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது. டாஸ்மேனியா பல்கலைக்கழகத்தின் கடல் மற்றும் அண்டார்டிக் ஆய்வு நிறுவன விஞ்ஞானியான வின்சென்ட் லைன் தனது ஆய்வு அறிக்கையை லிங்க்டின் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மலேசியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் MH370 என்ற பயணிகள் விமானம் கடந்த 2014 ஆண்டு மார்ச் 8 தேதி கோலாலம்பூரில் இருந்து சீனா நோக்கி சென்றபோது காணாமல் போனது. அதில் 227 பயணிகள், 12 விமான ஊழியர்கள் என 239 பேர் இருந்தனர். விமானம் இந்திய பெருங்கடலின் தெற்கு பகுதியில் 7 வளைவுக்கு அருகில் விழுந்திருக்கலாம் என அதிகாரிகள் கருதுகின்றனர்.
கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக சுமார் 120,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தேடியும் விமானம் எந்த இடத்தில் விழுந்தது என்பதை கண்டறிய முடியவில்லை. இதனால் 2017 தேடும் பணி நிறுத்தப்பட்டது. ஏற்கனவே நடந்த தேடுதல் பணியின் போது ஆபிரிக்க கடற்கரைகள் மற்றும் அதனை அண்மித்த இந்திய பெருங்கடல் தீவுகளில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளின் பல துண்டுகள் MH370 விமானத்தின் துண்டுகள் என உறுதிப்படுத்தப்பட்டன. ஆனால் விமானத்தின் பெரும்பகுதி கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே மாயமான விமானம் குறித்த மர்மம் நீடித்தது. MH370 விமானம் காணாமல் போய் 10 ஆண்டுகளை கடந்த நிலையில் விமானம் விழுந்து மூழ்கிய சரியான இடத்தை கண்டுபிடித்ததாக அவுஸ்திரேலிய விஞ்ஞானி வின்சென்ட் லைன் அண்மையில் கூறியுள்ளார். டாஸ்மேனியா பல்கலைக்கழகத்தின் கடல் மற்றும் அண்டார்டிக் ஆய்வு நிறுவன விஞ்ஞானியான வின்சென்ட் லைன் இது பற்றி லிங்க்டின் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அறிவியலால் MH370 மர்மம் விலகியது என்ற தலைப்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்திய பெருங்கடல் 6,000 மீட்டர் ஆழமான பள்ளத்தில் விமானத்தை விழச் செய்திருப்பதாக கூறியுள்ளார். அவர் தனது ஆய்வு தொடர்பான அறிக்கையையும் விளக்கப்படத்தையும் வெளியிட்டுள்ளார். விமானத்தில் இருந்து பெறப்பட்ட கடைசி 2 தகவல் தொடர்புகள் கட்டுப்படுத்தப்பட்ட கிழக்கு நோக்கிய அவசர தரையிறக்கத்தை குறிப்பிடுகின்றன. இதை ஜேர்னல் ஆஃப் நெவிகேஷன் ஏற்றுக்கொண்டது. இந்திய பெருங்கடலின் 7வது வளைவில் வந்தபோது எரிபொருள் தீர்ந்து அதிவேகமாக தலைகீழாக திரும்பி விமானம் விழுந்திருப்பதாக முதலில் கூறப்பட்டது. ஆனால் கடலில் விழுந்தபோது விமானத்தில் எரிபொருள் இருந்தது, அதன் இயந்திரங்கள் இயங்கிக் கொண்டிருந்தன என்றும், அது ஒரு தலைச்சிறந்த கட்டுப்படுத்தப்பட்ட தரையிறக்கம் என்றும், எரிபொருள் தீர்ந்ததால் விபத்து நடக்கவில்லை என்றும் லாரி வான்ஸ் கூறியுள்ளார். இவரின் கருத்து தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய நாணய மாற்று விகிதம் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.